இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம் இந்த கதை ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு ஏழை மீனவன் ஒருவன் இருந்தான் அவனுடைய அம்மாவுக்கு கண் பார்வை கிடையாது அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தையும் கிடையாது ஒரு நாள் கடலுக்கு மீன் பிடிக்க போனான் அப்போது கரையில் ஒதுங்கி கிடந்த பெரிய மீன் ஒன்று அவனை பார்த்து கெஞ்சியது மீனவனே நான் சாதாரண மீன் இல்லை கடலில் உள்ள மீன்களுக்கெல்லாம் தலைவன் ஆழ்கடலில் வசிக்கக்கூடிய நான் ஒரு பெரிய அலையில் சிக்கி இந்த கரைப்பகுதிக்கு வந்துவிட்டேன் இப்போது என்னால் நீந்த முடியாத அளவுக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறேன் எனக்கு ஒரு உதவி செய் மீனவனே என்னை பத்திரமாக ஆழ்கடலுக்கு கொண்டு போய் சேர்த்து நான் உனக்கு வரம் ஒன்று தருவேன் என்று அந்த மீன் மீனவனை பார்த்து சொன்னது அதன் பிறகு பரிதாபப்பட்ட அந்த மீனவன் அந்த மீனை தூக்கி கொண்டு தன்னுடைய படகில் போட்டுக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு படகை செலுத்தி கொண்டு போய் நடுக்கடலில் விட்டான் பிறகு அந்த மீன் அந்த மீனவனை பார்த்து உனக்கு என்ன வரம் என்று கேட்டது ஆனால் அவனும் என்ன வரம் கேட்பது என்று தெரியாமல் கொஞ்ச நேரம் யோசித்தான் அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை எனவே அவன் சொன்னான் மீன்களின் ராஜாவே நீ சொன்னபடி நான் செய்துவிட்டேன் ஆனால் என்ன வரம் கேட்பது என்று எனக்கு இப்போது தெரியவில்லை வீட்டுக்கு சென்று மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து விட்டு வந்து நாளை கேட்கிறேன் என்று சொன்னான் அதற்கு அந்த மீனும் நீ ஒரே ஒரு வரம்தான் கேட்க வேண்டும் என்று நினைவுபடுத்தி நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றது அதன் பிறகு மீனவன் வீட்டுக்கு சென்றான் வீட்டில் பெற்றோரிடமும் மனைவியிடமும் நடந்ததை சொன்னான் ராஜா மீனிடம் என்ன வரம் கேட்பது என்று ஆலோசித்தான் அவனுடைய தந்தை கூறினார் மகனே நாம் நெடுங்காலமாக இந்த ஓட்டை தான் வாழ்ந்து வருகிறோம் நமக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று ராஜா மீனிடம் கேளேன் அடுத்ததாக அவனுடைய அம்மா சொன்னார்கள் மகனே எனக்கு கண் தெரியாமல் மிகவும் சிரமமாக இருக்கிறது என் கண்கள் பார்வை பெற வேண்டும் என்று அந்த மீனிடம் கேளேன் கடைசியாக மனைவி சொன்னால் நமக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை எனவே அந்த மீனிடம் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொன்னாள் மறுநாள் அந்த மீனவன் கடலுக்கு சென்று ராஜா மீனிடம் ஒரே ஒரு வரம்தான் கேட்டான் ஆனால் அந்த ஒரு வரத்தில் அவனுடைய பெற்றோரின் ஆசையும் அவனுடைய மனைவியின் விருப்பமும் நிறைவேறியது அப்படி என்ன வரம் அவன் கேட்டிருப்பான் அதற்கான விடை என்னவென்றால் என்னுடைய மகன் கீழே விளையாடிக் கொண்டிருப்பதை எங்கள் வீட்டு மாடியில் இருந்து என்னுடைய பெற்றோர் பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் அவன் கேட்ட வரம் இந்த ஒரே வரத்திலேயே அவங்க அப்பா கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடும் அவங்க அம்மா கேட்ட மாதிரி அவங்க அம்மாவுக்கு கண் பார்வையும் அவங்க மனைவி கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் கிடைச்சிருச்சு இதில் நீதி என்னவென்றால் உங்களுடன் வாழ்பவர்களின் மீது உங்களுக்கு ஆழமான அன்பும் அக்கறையும் பாசமும் இருந்தால் அந்த எண்ணமானது உங்களை அறியாமலேயே உங்கள் புத்தி கூர்மையையும் முடிவெடுக்கக்கூடிய திறமையையும் இயல்பாகவே சிறப்பாக வெளிப்படும் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத இருக்கிற கம்பத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க நன்றி வணக்கம்